ப்ரோ, புதுசாக வந்து மீன் வாங்கிட்டு வரோம் ப்ரோ. அதை வந்து எப்படி ப்ரோ நம்ம தண்ணிக்கு வந்து செட் பண்ணுறது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீனை வந்து புதுசாக வாங்கிட்டு வரீங்கன்னா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் மீனுங்க வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியை வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடணுங்க. ஓகேங்களா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. நிறைய பேர் வந்துன்னா போர் வாட்டரில் ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்குது, உப்பு கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது ப்ரோ. அதனால் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சஜஷன், நான் போர் வாட்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 10 days ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் டேங்கு, இது வந்து லிட்டர் கம்மி தான், பட் வந்து டெய்லி 2 times யூஸ் பண்ணுவோம். கீழே அண்டர் கிரவுண்டு வந்து எங்களுக்கு வீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 liter 3000 liter கெப்பாசிட்டியில் வந்து டேங்க் இருக்குது. ஸோ ரெகுலராக அந்த டேங்கில் போர் போட்டு தண்ணி வச்சுக்குவோம், ரெகுலராக இந்த டேங்கில் யூஸ் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறப்ப ஸ்டோர் பண்ணுறது ஒரு மினிமம் 1 வாரத்துக்கு ஒரு கதை வந்து போர் போடுவோம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் தண்ணி ஸ்டோர் ஆயிடுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பே நம்ம திருப்பி போர் போட்டுருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப மினிமம் 10 days. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதில் ஊற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே புதுசாக போட்டோடனே போர் போட்டோடனே தண்ணி மாற்ற மாட்டேன். அது ஒரு 7 நாள் கடைசி நாள் தான் மாற்றுவேன். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸோ அதனால் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அது மிதக்க போடணும்பாங்க, அதாவது தண்ணிக்குள்ளே வைக்கணும்பாங்க. ஸோ அது வச்ச பிறகும் கூட வச்சுட்டு கொஞ்சம் எதுனாலும் தண்ணி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். மீனுடைய நீங்கள் வாங்கிட்டு வந்த மீனுங்களோட அந்த தண்ணி டெம்பரேச்சரும் அதுங்களோட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோ, சரி ப்ரோ நான் அதை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கணுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் போட்டு உள்ளே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் நேரம் விடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துனே பண்ணுற இது வந்துன்னா அந்த தண்ணியோடையே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணிங்களோடையே ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும் அப்படின்பாங்க. ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோடையே ரிலீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days வந்து தண்ணி மாற்றிடுங்கன்னு தான் என்னோடய சஜஷன். நான் வந்து சஜஷன் பண்ணுறது அப்படி தான் சஜஷன் பண்ணுவேன். நான் எந்த மீன் வாங்கிட்டு வந்தாலுமே வந்துன்னா அப்படி இல்லாட்டி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சின்னதாக தண்ணி இந்த இது மாதிரி டப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மீன் அந்த வாங்கிட்ட தண்ணியோட சேர்த்து விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை ஒரு நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மட்டும் தண்ணி வச்சுருப்பேன். ஸோ சாரி, அதை சொல்ல மறந்துட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதோட ஊற்றி இதுக்கப்புறம் இதோட விட்டு வச்சுருங்க. ஆனால் ஃபுல் வாட்டர் ஊற்றக்கூடாது, ஃபுல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா எட்டி குச்சிரும் மீன். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் வந்து மெயினான இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியோடு விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மீனுக்கு எட்டி குதிக்கிற பிரச்சனை வராது. ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா எட்டி குச்சிருங்க கண்டிப்பாக மீன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாட்டியுமே வந்து தண்ணி கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இதை ஆல்ரெடி வச்சிருந்த மீன் தான், அது வந்து உங்களுக்கு வீடியோக்காக தான் வந்து அப்படி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் வாங்கிட்டு வந்த மீன் வந்து இதை மாதிரி பண்ணுங்கள். மெடிசன்லாம் ப்ரோ மெடிசன் வாட்டர்லாம் இது பண்ணி க்யூர் பண்ணி அப்படி இப்படின்னு தண்ணி மெயின்டைன் பண்ணி மீன் விடணுமா அப்படிங்கிறதுனா அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி பண்ணுங்கள் போதும். பட் என்னென்னா தண்ணி தான் மெயின் முக்கியங்க. தண்ணி வந்து மினிமம் வந்து 10 days ஸ்டோர் பண்ண தண்ணியாக இருக்கணும். ஸ்டோர்னால் எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. உதாரணத்துக்கு இந்த பிளான்ட் வளர்க்குறீங்களா, இதுக்கு அடியில் இருக்க தண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி சொல்கிறேன். என்னென்னா ரீசைக்கிளிங் பண்ண, அதாவது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வெயிலில் படுற இடத்துல அது மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்க தண்ணி வந்து மீன்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ என்னோடய சஜஷன் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் மேக்ஸிமம் அது மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் இறப்பு வந்து கம்மியாயிரும். அது போக வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, வயிறு மெலிசாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து மீன் வாங்கிட்டு வந்து 2 நாளுக்குள்ளே மண்டையை போடாமல் இருக்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அந்த 2 நாள் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஸ்டார்டிங்கில் இல்லை. மீன் புதுசாக வாங்கிட்டு வந்து 2 நாளாக இறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி தான் பிரச்சனை. ஓகேங்களா? உங்கள் தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு சேர்லேருந்து அர்த்தம். ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குட்டியிலே பாருங்கள், இதெல்லாம் குட்டி இதுக்கு தான் தண்ணியை பிரித்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மீன் வந்து இறக்குறது 100% வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோன்னே இறக்குற பிரச்சனை தீர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.